இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி பார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே நாம் செய்த தவப்பயனாய் நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து அருளாட்சி செய்கின்ற அன்னை மாதாஜி அபிராமி உபாசகியின் புற்பாதங்களில் என் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் பல்லுயிர்க்கும் படியளக்கும் பராசக்தியாய் பார்க்குமிடமெல்லாம் நீக்க நிறைந்து விளங்கும் அபிராமி உபாசகி அவதார பூஜனியின் அற்புதங்கள் மென்மேலும் பெருகி வருவது கண்டு இந்த உலகம் வியந்து மகிழ்கிறது நோய்கொண்டு தாயைத் தேடிவரும் அடியவர்களின் குறையை நிவர்த்தி செய்து மனுச்சாந்தி கொடுக்கும் வல்லவளாக விளங்குகின்ற அபிராமி அன்னையை வணங்கி வாழ்த்துகின்றோம் மாறாத வினைகளை மாற்றி வைத்து ஆறாத காயங்களை ஆற்றிவித்து தேறுதல் தருகின்ற தேவி அடியவர்களின் தேவையை அறிந்து அபயக்கரம் காட்டும் அன்னையின் அருட்சக்தி மென்மேலும் ஓங்கிப் பொலிகின்ற டென்மார்க் பிரண்டாபதி பெரும் ஆலயத்திலே அன்னையின் மலர்பாதத்தை தொட்டு மன்றாடி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் என்று நாளெல்லாம் அடியவர்கள் போற்றிப் பரவுகின்ற அன்னையினுடைய பொற்பாதங்களை மீண்டும் வணங்கி கொண்டு அன்னையின் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற அரிய பூசைகள் வழிபாடுகள் காலத்திலே தொடர்ந்து நாம் வழங்குகின்ற அந்த நச்சிந்தனை வரிசையில் இளம் சமுதாயம் இன்று சந்திக்கின்ற பல்வேறு பிரச்சினைகளினாலே பெற்றோர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் ஏன் நம் சமுதாயம் கூட அஞ்சி வருந்துகின்ற ஒரு சூழல் பல இடங்களிலே காணப்படுகிறது போதை சிகரெட் மதுபானம் போன்றவற்றினாலே இன்றைக்கு எமது இளம் சமுதாயம் சீரழிந்து வருவதை நாம் காணுகிறோம் இந்த போதையினாலும் மதுபானம் சிகரெட் போன்றவற்றினாலே இளம் உடல் இளம் உள்ளம் இவ்வளவு தூரம் மாறி திசைகட்டி செல்கிறது என்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு விளங்குவதில்லை அது உடலை தின்றுவிடுகிறது உள்ளத்தை சரித்து விடுகிறது உயிரை கருக்கி விடுகிறது இந்த போதை சிகரெட் மதுபானத்திற்கு அடிமையானவர்களை யாரும் மதிப்பதில்லை அது மட்டுமல்ல அவர்களினாலே குடும்பத்திற்கு தலைக்குனிவு அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பெரும் அவமானம் குறிப்பாக சகோதரிகள் திருமண வயதை சந்தித்திருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற காலத்திலேயெல்லாம் அவளுடைய சகோதரன் ஒருவனோ இருவனோ அந்த வீட்டிலே மதுபான பழக்கம் போதை பழக்கம் சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையானவன் என்று தெரிந்து கொண்டால் அது இந்த சகோதரியினுடைய திருமணத்திற்கு ஒரு இடையூறாக இருக்கின்றதை நான் பல இடங்களிலே கண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல மிகப்பெரிய செலவு இன்றைக்கு ஒரு சிகரெட் விற்கிற விலைக்கு ஒரு மதுபான போத்தல் விற்கின்ற விலைக்கு போதை மருந்துகளினுடைய விலைக்கு எவ்வளவு பணம் சீரழிந்து போகிறது எவ்வளவு பணம் வீணாகப் போகிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பணம் வருவதற்கும் போவதற்கும் நாலு வழிகளை பெரியவர்கள் அன்று சொல்லி வைத்தார்கள் நல்ல வழியிலே வருகிற பணம் நல்ல வழியிலே செலவாவது உத்தமம் நல்ல வழியிலே வருகிற பணம் தீய வழியிலே செலவாவது அதமம் தீய வழியிலே வருகிற பணம் நல்ல வழியிலே செலவாவது அதமத்தில் உத்தமம் நான்காவது வழி இருக்கிறது தீய வழியில் வருகிற பணம் தீய வழியிலேயே செலவாகி போவது இந்த நான்கு விதத்திலேயும் ஒருவனுக்கு பணம் வரும் செலவாகும் நல்ல வழியில் வந்து நல்ல வழியில் செலவாவது தீய வழியில் அந்த பணம் வந்திருந்தாலும் கூட அது நல்ல வழியிலே செலவாகப்பட்டால் நல்ல வழியிலே செலவு செய்யப்பட்டால் அது புண்ணியமானது மூன்றாவது நல்ல வழியிலே வந்த பணத்தை தீய வழியிலே செலவிடுவது மிக மோசமானது அதைவிட மோசமானது தீய வழியிலேயே பணம் சேர்ந்து தீய வழியிலேயே அது செலவாகி போவது ஆரம்பத்திலே பெற்றோர்களுடைய பணம் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த இளையவர்கள் இளம் சமுதாயத்தினர் ஆரம்பத்திலே வெவ்வேறு பொருட்களுக்காக கேட்டுப் பெறுகிற பணம் நாளடைவிலே அது மெல்ல மெல்ல திருட்டாக மாறிப் போகிறது பெற்றோர்களுக்கு தெரியாமல் மூத்த சகோதரர்களுக்கு தெரியாமல் இந்த போதை மதுபானம் சிகரெட்டிற்கு அடிமையானவர்கள் திருடவும் துணிவார்கள் ஏன் கொலை செய்யவும் துணிவார்கள் என்பதை துணிந்து சொல்லலாம் ஆம் இந்த போதை மதுபானம் சிகரெட்டிற்கு அதை வாங்குவதற்கு பணம் இல்லாத நிலையிலே எவ்வளவோ பாவகாரியங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆம் மிக மிக பெரிய பாவகாரியங்கள் எல்லாம் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் அந்த தீய காரியங்களையும் செய்வதற்கு அவனை தூண்டிவிடும் தான் இன்றைக்கு டீனேஜ் என்று சொல்லப்படுகின்ற பதிமூன்றிலே இருந்து பத்தொன்பது வரையும் இருக்கின்ற தேர்ட்டீன் டீன் நைன்டீன் டீன் இந்த டீனேஜ் வயதிலே இருக்கின்ற இந்த இளம் பிள்ளைகளுக்கு அறிவு மிக வேகமாக வேலை செய்வதற்கு முன்னாலேயே உணர்ச்சி மிக வேகமாக முன் நிற்கும் தான் அறிவை விட உணர்ச்சி மிகுந்து நிற்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த இளைய சமுதாயம் தீய வழியிலே சென்றுவிடவே கூடாது முக்கியமாக இந்த போதை சிகரெட் மதுபானத்திற்கு அவர்கள் பழக்கமாகிப் போனால் அவர்களுடைய வாழ்வு சீரழிந்து அற்ப ஆயுசிலே உயிரை விட வேண்டி வரும் இந்த பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் திருமணமானால் கூட அவர்கள் நல்ல ஒரு மன வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது நல்ல குழந்தைகள் பிறக்க முடியாமல் போய்விடும் எலும்பும் தோலுமாக வயதிலேயே கோலம் கெட்டு குணம் கெட்டு உருவம் மாறி போய் போய்விடுவார் ஆகையினாலே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு உருவக கதை ஒன்றை நான் இந்த இடத்திலே சொல்கிறேன் நிறைய பிள்ளைகளுக்கு நான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன் அற்புதமான இந்த பழக்கத்தினால் எப்படி நல்ல பழக்கம் நல்லது செய்யும் கெட்ட பழக்கம் தீயது செய்யும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான ஒரு கதை இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் செயல் இன்று செயலாக தொடங்குவது திரும்பி நாளை அது பழக்கமாக மாறி நாளை மறுநாள் அது பழக்கமாகும் அடுத்த நாள் அது ஒழுக்கமாகும் இன்றைக்கு செயல் நாளைக்கு பழக்கம் நாளை மறுதினம் வழக்கம் அடுத்த நாள் ஒழுக்கம் இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம் அவர் அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப இந்த இந்த நிலையில் மாறுவதற்கு காலம் எடுக்கலாம் ஆனால் ஒழுங்கு இதுதான் இன்றைக்கு காலையிலே எழுந்து படிக்கிறது என்கின்ற ஒரு செயலை ஒருவன் தொடங்கினால் ஒரு சின்ன பிள்ளை தொடங்குகிறது ஒரு பிள்ளை தொடங்குகிறது என்றால் பரீட்சை முடிந்த பிறகு கூட அந்த பழக்கம் அவனுக்கு காலையிலே எழும்புகின்ற ஒரு வழக்கம் ஒழுக்கத்தை கொண்டு வரும் ஒரு நாள் அவன் காலையிலே அதிகாலையிலே எழுந்து படிக்கிறான் என்றால் அந்த செயல் அது அன்று செயல் தொடர்ந்து செய்கின்ற பொழுது பழக்கம் இன்னும் தொடர்ந்து செய்கின்ற பொழுது வழக்கம் இன்னும் தொடர்கின்ற பொழுது அது ஒழுக்கமாக மாறிப்போகும் செயல் பழக்க வழக்கம் ஒழுக்கம் அதுபோல இது அதிகாலையிலே எழுந்து படிப்பது என்பது ஒரு நல்ல செயல் அது நல்ல ஒழுக்கமாக மாறுகிறது அதே போல போதை சிகரெட் மதுபானம் இப்படிப்பட்ட இந்த தீய செயல்களை ஒருவன் தொடங்கிவிட்டார் அது முதல் நாளிலே செயலாகும் அடுத்த நாள் அதை தொடக்கி வைத்தவர்கள் கூட கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் இவனுக்கு அது எப்படி போய்விடும் என்று சொன்னால் பழக்கம் தொடர்ந்து வருகின்ற பொழுது தீய வழக்கம் பிறகு தீய ஒழுக்கமாக மாறி போய்விடும் தீய செயலை ஒருவன் பற்றி பிடித்தால் போதை சிகரெட் மதுபானம் போன்ற இந்த தீய செயலை ஒரு பிள்ளை ஒரு இளம்பிள்ளை பற்றி பிடித்தால் அது தீய செயல் தீய பழக்கம் தீய வழக்கம் தீய ஒழுக்கமாக மாறிப்போனால் அந்த பழக்கமே அவனை கொன்றுவிடும் என்பதற்கான இந்த அருமையான ஒரு கதை ஒரு ஆற்றங்கரை அந்த ஆற்றங்கரையிலே ஒரு நாள் ஆடு மாடு மேய்க்கின்ற சிறுவர்கள் நின்று விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி விளையாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஏழை சிறுவர்கள் திடீரென்று அந்த ஆறு பொங்கி பிரவாகித்து நுங்கும் நுரையுமாக கங்குகரை இல்லாமல் பாய்ந்து வருகிறது இவர்கள் நிற்கிற அந்த இடத்துல இல்லை எங்கேயோ பெய்த மழையிலே திடீரென்று ஆறு பெருகி பாய்ந்து வருகிறது அதனாலே தான் இந்த ஆற்றிலே திடீரென்று வெள்ளம் எப்ப பெருகி வரும் எப்ப தணிந்திருக்கும் என்று தெரியாது அதனால்தான் இந்த ஆற்றுக்கிடையிலே இருக்கிற மண் பிட்டியை நம்பி அதுக்கு குதிர் என்று பெயர் அந்த மண் பிட்டியை நம்பி யாரும் ஆற்றிலே நீக்கப்படாது அந்த மண்புட்டி எந்த நேரம் திடீரென்று பெரிய வருகின்ற அந்த வெள்ளத்தினாலே அது திடீரென்று அப்படியே கரைந்து ஆளை விழுங்கிவிடும் அதனால்தான் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்றார்கள் மண் குதிரையை அல்ல மண் குதிரையல்ல மண் குதிரை அந்த திடீரென்று ஆற்றிலே புட்டியாக இருக்கிறது பெருகி வருகின்ற அந்த வெள்ளத்திலே அமிழ்ந்து போய்விடும் அப்போ எங்கேயோ பெருகி அந்த வெள்ளம் பாய்ந்து வருகிறது அப்படி வருகிற நேரத்திலே வாறு பெருக்கெடுத்து பாய்கிறது அப்படி பெருக்கெடுத்து பாய்ந்து வருகிற ஆற்றை இந்த கரையிலே நின்று ஆடு மேய்க்கிற சிறுவர்களே ஒருவன் கண்டான் அப்படி பார்த்தவன் அந்த ஆற்றிலே ஒரு பெரிய கருப்பு கம்பளி மூட்டை ஒன்று கம்பளி மூட்டை ஒன்று அப்படி மிதந்து வருவதாக இவன் நினைச்சான் சதாரன்று திடீரென்று அதான் அந்த செயல் பாருங்க திடீரென்று என்ன செய்தான் கூட இருந்த நண்பர்களுக்காடே ஆற்றிலே ஒரு பெரிய கம்பளி மூட்டை கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து வருகிறது நான் அந்த கம்பளி மூட்டையை போய் மிக வேகமாக எடுத்து வருகிறேன் எடுத்து வந்தால் அதை நாங்கள் கரையிலே உலர்த்தி காயப் போட்டுவிட்டு அது பெரிய கம்பளி மூட்டை விரித்து அதை துண்டு துண்டாக வெட்டி நாங்களும் குளிருக்கு ஆடை தர்த்திக் கொள்ளலாம் மீதியை விற்றால் பெரும்பணம் கிடைக்கும் என்று சொல்லி நண்பர்கள் அதற்கு பதில் சொல்லுவதற்கிடையிலே இவன் என்ன செய்தான் மிக வேகமாக ஆற்றிலே குதித்து மிக நீந்தி போய் அது பெருகி வருகிறது ஆறு நீந்தி போய் இவன் கம்பளி மூட்டை என்று நினைச்சது அப்படி எட்டி பிடிச்சான் பிடிக்க அந்த கம்பளி மூட்டை இவனு இறுக்கி பிடிச்சது கம்பளி மூட்டை பிடிக்குமா என்று கேட்டால் அது உண்மையிலேயே கம்பளி மூட்டை அல்ல ஒரு பெரிய கரடி ஒரு மலைக்கரடி ஒன்று இந்த ஆற்று வெள்ளத்திலே மலையிலே இருந்து எங்கேயோ தவறி விழுந்து அதை உயிருக்கு போராடி கொண்டு அப்படியே இந்த ஆற்றுல அடிபட்டு வந்து கொண்டிருக்கிறது இவன் தூரத்திலே இருந்து அதனுடைய கருப்பு முதுகை கருப்பு கம்பளி என்று நினைச்சிட்டான் இப்படித்தான் பல கரடிகளை நாங்கள் பிடிச்சிடுறோம் பல செயல்கள் முதல்ல கம்பளி மூட்டையாக தெரியும் பிடிச்ச பிறகுதான் அது கரடி என்று தெரியும் இவன் பிடித்தான் கரடி என்ன செய்தது உயிருக்கு போராடி வந்தது ஏதாவது ஒன்று தப்ப கிடைக்காதா என்று நினைச்சது இவனு இறுக்கி பிடிச்சது அவ்வளவுதான் கரடி பிடிச்சா விடுமோ கரடி பிடி அழுங்கு பிடி குரங்கு பிடி இந்த பிடிகள் பிடிச்சா விடாது என்பார்கள் இவன் கம்பளி மூட்டை என்று நினைச்சு கரடியை பிடிச்சான் கரடி இவன் இருக்க பிடிச்சது இப்பதான் இவனுக்கு தெரிஞ்சது ஐயையோ கம்பளி மூட்டை என்று நினைச்சு நான் ஒரு கரடியை பிடிச்சு விட்டேனே என்று அதில் இருந்து விடுபடுவதற்கு உதர்றான் கையைக்கால் அடிக்கிறான் போராடுறான் அது இறுக்கி பிடித்தது கரடியும் இந்த சிறுவனும் சேர்ந்து தாண்டு மிதக்கிறார்கள் கரையில் இருந்தவர்கள் நீண்ட நேரம் போனவன் கம்பளி மூட்டையோடு வரவில்லையே என்று இங்கே இருந்தவர்கள் பார்க்கிறார்கள் தெரிகிறது கத்தினார்கள் அடே கம்பளி மூட்டையை விடடா விடடா என்று கத்தினார்கள் அவன் கத்தினான் கடைசியா ஒரு குரல் கொடுத்தான் நான் எப்போவோ அதை விட்டுட்டேன் அதுதான் என்ன விடமாட்டேங்குது என்றான் அதுதான் என்ற கடைசி குரல் இவன் இந்த போராட்டத்தில் கரடியும் இவனும் சேர்ந்து அந்த ஆத்துரே மூழ்கி இரண்டும் செத்து போச்சு கரடியும் செத்து போச்சு இவனும் செத்து போனான் இந்த கதை ஒரு உருவகக் கதையானாலும் பெரிய நீதியை சொல்கிறது ஆம் நாம் கம்பளி மூட்டை என்று நினைத்து தொடங்குகின்ற சில செயல்கள் கடைசியிலே எம்மை கரடிப்பிடியாக பிடித்து நாம் அதிலே இருந்து விடுபட்டாலும் அவை எம்மை விடா தான் இன்றைக்கு இந்த மது போதை வஸ்து சிகரெட் போன்றவற்றிலே விடுபட்டவர்கள் முதலிலே ஈடுபட்டவர்கள் பின்னாலே அதிலே இருந்து விடுபட முடிந்தாலும் முயன்றாலும் முயன்றாலும் அது முடியாது கரடிப்படியாக பிடித்துவிடும் ஆகையினாலே தான் இந்த பழக்கங்களிலே இருந்து கூடிய வரையிலே விடுபடுவதற்கு இளைஞர் சமுதாயத்தை பலிப்படுத்த வேண்டும் பெரியவர்கள் பெற்றவர்கள் பொறுமையோடு சொல்ல வேண்டும் ஆலயங்களில் இவற்றைப் பெற்று எடுத்துச் சொல்ல வேண்டும் பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை என்பது ஒரு அருமையான பாடல் அது பெற்றவளுக்கு மட்டுமல்ல பெற்றவன் எல்லோருக்கும் அது ஒரு தீமையை கொண்டு வந்து சேர்த்துவிடும் இத்தகைய இந்த தீய பழக்கங்களினாலே இளம் சமுதாயம் எப்படி அழிந்து போய்விடுகிறது என்பதை அன்னையினுடைய ஆலயத்திலே இந்த ஒலிப்பேளை வாயிலாகச் சொல்லக் கிடைத்ததை ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன் நாம் செய்து வந்த முற்புறவி பெரும் பேராகவே ஸ்ரீ அபிராமி உபாசகி தாயாரின் வாழ்நாளில் நாமும் வாழ்ந்து பெருமையடைகிறோம் அம்மாவின் அருட்தொடர்பு எங்களுக்கு கிடைத்தது அதனூடாக அந்த தாயின் அன்பு பார்வையும் அளவிட முடியாத அருட்சக்தியும் இன்பத்தை தருகின்ற பாங்கும் எமது இன்னல்களை தீர்த்து வைக்கின்ற அருட்கோலமும் எம்மை என்றைக்கும் விட்டகலாத பக்தி பெருவள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது இம்மைக்கும் மறுமைக்கும் கூட ஏன் ஏழேழ் பிறவிக்கும் தொடர்வதுதான் அன்னையின் அன்புடன் கூடிய பக்தியும் வழிப்படுத்தலும் பக்தியோடு கூடிய அருட்பேரானந்தம் இறைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள தொடர்பு என்றும் தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையே உள்ள தொடர்பு போன்றதே ஆகும் இவ்வாறு பக்திக்கு வித்திட்டு எம்மை வழிநடத்தும் ஆத்ம குருவாக விளங்கும் எங்கள் தாய்க்கு எவ்வாறு நன்றி சொல்வோம் என்னவென்று நன்றி சொல்வோம் எப்படி நன்றி சொல்வோம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல ஓராயிரம் ஆயிரம் கருமங்களை ஒரே நேரத்தில் செய்து முடித்து எமக்கு ஊன்றுகோலாக உன்னதம் தருகின்ற ஒப்பற்ற தாயாராக விளங்குகின்ற அன்னையின் பொற்பாத கமலம் தன்னில் சரணடைந்து போற்றுகின்றோம் இவ்வாறு எங்களுக்கு எல்லாமாக எல்லாமே அவளாகி விளங்குகின்ற இருக்கின்ற தாயே டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி இருக்கின்ற அன்னையே உன்னை போற்றுகிறோம் என்று அடியார்கள் நாளெல்லாம் வழிபடுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பாதங்களை வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்